திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே வீடு புகுந்து பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகி மீது பெண்கள் புகார் அளித்துள்ளனர். சொந்த மகளிடமே பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டவர் எஸ்பி மற்றும் ஆட்சியர் பெயரை சொல்லி அராஜகம் செய்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. முருகேசா, ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா? ஆனா என்கிற ரேஞ்சுக்கு தளர்ந்த நடையோடு தடுமாறி வரும் இந்த மல்லு வேட்டி மைனர் தான் வேடசந்தூரை எடுத்த ஆர் கோம்பையைச் சேர்ந்த ரெங்கமணி. 50-இலும் ஆசை வரும் என்பதற்கேற்ப 55 வயதான இந்த காங்கிரஸ் வட்டார விவசாய சங்க மாவட்ட தலைவருக்குள் மது இறங்கியதும் மன்மதன் அவதாரம் எடுத்து விடுவாராம். அப்படித்தான் மார்ச் 28 இரவும் குடி போதையில் மன்மதன் அவதாரம் எடுத்த ரெங்கமணி பாரதி நகரில் முருகேஸ்வரி என்பவரின் வீட்டின் கதவை தட்டியுள்ளார். அவர் கதவை திறக்கவும் அவரை கட்டிப்பிடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ரங்கமணி முருகேஸ்வரி குரல் எழுப்பவே அவரை தள்ளிவிட்டு ஓடியுள்ளார். ரங்கமணி வந்து நாங்க கத்த கத்த எங்களை அக்குறு மணிக்காக டார்ச்சல் கொடுத்து கட்டிப்பிடிச்சு ரொம்ப டார்ச்சல் கொடுக்க ஊர்க்காரங்களை கூப்பிட முட்டெறிஞ்சிட்டு ஓடிட்டேன். செல்ல கீழே போட்டு என்னை தள்ளி விட்டு முதல் இலக்கு தவறினாலும் மனம் தளராத ரங்கமணி அடுத்ததாக ஆதரவற்ற வசந்தா என்பவரின் வீட்டிற்குள் தவறான நோக்கத்துடன் அத்துமீறி நுழைந்துள்ளார். அவரும் கூச்சல் எழுப்பவே அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார் மிஸ்டர் மன்மதன். படுத்திருந்தவளை வந்து எழுப்பிட்டு உசு சத்தம் போடாத அப்படி இப்படின்னா கத்தி விரண்டுட்டேன்னா திருடைன்னு சொல்லி விரண்டுட்டேன். இவனு எங்களுக்கு தெரியாது. ஆமாம், வந்து எங்களை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி விடிய விடிய தூங்காமல் வந்து அவன் வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். நான் எப்போ வந்தேன்னு ஏற்றுக்கிட்டேன். எங்களையோட ஏற்றுக்கிட்டு சனமே அலமலந்து போய் தூங்க முடியல. நைட்டில் படுத்துருக்க முடியல. ஒரு நாளாக முண்டா முருவா என் பையன் செத்து போயிட்டேன், என் புருஷன் செத்து போயிட்டேன், மாமியா மாமனா எல்லாம் செத்து போயிட்டா. நான் ஒருத்தியே இருக்கிறேன். ஒருத்தி இருக்கிற வீட்டுக்கு வரலாமா? ஒரு ஆம்பளை எடுத்துக்கு வரணும். இப்படி அத்துமீறி வீடுகளில் நுழைந்து அனைவரின் தூக்கத்தை கெடுத்த மன்மதன் ரங்கமணி இதனையே வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் புகார் கூறப்படுகிறது. அப்படித்தான் கடந்த வாரம் குஜிலியம்பாறை பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவருக்கும் ரங்கமணி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். போன வாரத்தில் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். வெளியில் ரோட்டுக்கரையில் ரோட்டு மேலே வீட்டுக்கிட்ட இருக்கேன். வாடகை வீட்டில் இருக்கேன். பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் வளையிட்டு இருக்கிறப்ப வந்து சேலையை பிடிச்சி பின் பண்ணியிருந்தேன். அந்த பின்னோட அப்படியே சேலையை பிடிச்சி ஜாக்கெட்டோட கிழிச்சு விட்டேன். கடந்த 6 முன்பு சொந்த மகளிடமே ரங்கமணி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அந்த பெண் ஆன்லைனில் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. பிள்ளையவே வந்து பாலியல் தொல்லை பண்ணி அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதுவும் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. யார் வந்து பெண்கள் வந்து அவை தொல்லை கொடுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்க வந்து எந்த இது கேட்கறது கிடையாது. அதனால் வந்து மேலதிகாரிகள்ட்டிருந்து வந்து நாங்கள் எனக்கு எல்லா இதுவும் வந்து மேலிடத்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னே சொல்லி வந்து இருக்கிற பொதுமக்களை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில் ரங்கமணியின் தொல்லையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்று கூடி எரியோடு போலீஸில் புகார் அளித்துள்ளனர். அவரை கைது செய்யவும் அவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தை பாய்ச்சவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். பொதுமக்கள் திரண்டு புகார் அளித்த அதே நேரத்தில் ரங்கமணி எலி மருந்தை குடித்ததாக வேடசந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பலகையில் எழுதும் சாக்பீஸ் பொடியை தின்றது தெரிய வரவே மருத்துவமனையே சிரித்தது தனி கதை. அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ரங்கமணி தனக்கு எதிரான புகார்களை தவிடு பொடியாக்குவதும் மாவட்ட எஸ்பி ஆட்சியர் ஆகியோரை தனக்கு தெரியும் என்று கூறி மிரட்டியும் வரும் ரங்கமணி என்னும் மன்மத பூனைக்கு காவல்துறை மணி கட்டுமா என்று கேள்வி எழுப்புகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக முத்துக்குமார் மற்றும் ஆசாத்.